மேலும் ஒரு வார காலத்திற்கு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தளர்வுகளுடன் ஜூன் 21ஆம் தேதி வரை இந்த ஊரடங்கு அமலில் இருக்கும் என தமிழக அரசு கூறியிருக்கிறது. தொற்று அதிகமுள்ள 11 மாவட்டங்களில் கூடுதலாக அத்தியாவசிய செயல்பாடுகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்படுகிறது. மற்ற 27 மாவட்டங்களிலும் கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. எவ்வளவிற்கு அனுமதி என்பதை திரையில் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த ஊரடங்கின் போது செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ள அனைத்து கடைகள் மற்றும் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் முக்கிய நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என தமிழக அரசு கூறியுள்ளது. அதாவது, கடைகளின் நுழைவாயில்களில் வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தும் வகையில் கை சுத்திகரிப்பான்கள் கட்டாயமாக வைக்கப்படுவதோடு உடல் வெப்பநிலை பரிசோதனை கருவி கொண்டும் பரிசோதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. கடைகளில் பணிபுரிவோரும் வாடிக்கையாளர்களும் கட்டாய முகக்கவசம் அணிவதை நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும். அனைத்து கடைகளும் குளிர்சாதன வசதி இல்லாமல் செயல்படுவதோடு சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் ஒரே நேரத்தில் அதிகப்படியான நபர்களை அனுமதிக்காமல் இருக்க வேண்டும். கடைகளின் நுழைவாயில்களில் பொதுமக்கள் வரிசையில் காத்திருக்கும் போது ஒருவருக்கும் மற்றொருவருக்கும் இடையே போதுமான இடைவெளி இருக்கும் வகையில் குறியீடுகள் போடப்பட்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த ஊரடங்கின் போது அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகள் தொடர்ந்து அனுமதிக்கப்படும். நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் வந்தாலும் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை கருத்தில் கொண்டு அதேவேளையில் பொதுமக்களின் இன்றியமையா தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடனும் தற்போது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள தளர்வுகளுடன் மேலும் 11 மாவட்டங்களில் கூடுதலாக கீழ்கண்ட அத்தியாவசிய செயல்பாடுகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கீழ்கண்ட என்ற சொல்லுக்கு கீழே உள்ளவற்றை நான் தருகிறேன். தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகம், வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் இ பதிவோடு அனுமதிக்கப்படுகின்றன. மின் பணியாளர், பிளம்பர்கள், கணினி மற்றும் இயந்திரங்கள் பழுது நீக்குவோர் மற்றும் தச்சர் போன்ற சுய தொழில் செய்வோர், சேவை கோருபவர் வீடுகளுக்கு சென்று பழுது நீக்கம் செய்ய காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இ பதிவுடன் அனுமதிக்கப்படுவர். எனினும் இவ்வகை கடைகளை திறக்க அனுமதியில்லை. மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் கடைகள், அதாவது விற்பனை கடைகள் அல்ல. மற்றவை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்படலாம். வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்களில் பயணிகள் இ பதிவோடு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். வாடகை டாக்ஸிகளில் ஓட்டுநர் தவிர 3 பயணிகள், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர 2 பயணிகளுக்கு மட்டுமே அனுமதி. பம்ப் செட் பழுது நீக்கும் கடைகள், அவற்றிலும் விற்பனை கடைகள் அல்ல, பழுது நீக்கும் கடைகள் மட்டும் காலை 9 முதல் மதியம் 2 வரை செயல்படலாம். கண் கண்ணாடி விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 முதல் மதியம் 2 மணி வரை செயல்படலாம். மண்பாண்டம் மற்றும் கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் மற்றும் விற்பனை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி. ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இடுபொருள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள், 25 விழுக்காடு பணியாளர்களோடு நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படுகின்றன. குறிப்பிட தகுந்தவற்றை நீங்கள் திரையிலும் பார்க்கிறீர்கள். கூடுதல் விவரங்களையும் தர நம் செய்தியாளர் ரமேஷ் காத்திருக்கிறார். கூறுங்கள். அதாவது வந்து இந்த ஊரடங்கு நீட்டிப்பு என்பது இரண்டாக பிரித்திருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 27 மாவட்டங்கள், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 27 மாவட்டங்களும், அதே போல மேற்கு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை, 4 மாவட்டங்களை சேர்த்து 11 மாவட்டங்களும் தனியாக 2 விதமான லாக்டவுனாக தான் நம்ம இதை எக்ஸ்டென்ஷனை பார்க்க முடியுது. இதுல பாத்தீங்கன்னா என்று சொன்னால் கூடுதலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த முறை வந்து நடைப்பயிற்சிக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். 21 மாவட்டங்கள்ல நடைப்பயிற்சி பூங்காக்களில் செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் கடைகள் இந்த 27 மாவட்டங்களில் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான டாஸ்மாக் கடைகள் செயல்படுகின்றன. அவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா, இந்த ஏற்றுமதி நிறுவனங்களுக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. கடந்த முறை 27 மாவட்டங்களுக்கு கூடுதலாக கிடைத்த அந்த பிளம்பர்கள் உள்ளிட்ட சுய தொழில் செய்பவர்களுக்கான வாய்ப்பு என்பது தற்போது மீண்டும் 11 மாவட்டங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா, இந்த 27 மாவட்டங்கள்ல பல்வேறு விதமான கூடுதல் சலுகைகள், மிக்சி, கிரைண்டர், தொலைக்காட்சி போன்ற வீட்டு உபயோக மின்பொருட்கள் பழுது நீக்கும் கடைகள். ஏன்னா கடந்த 1 மாதமா வந்து ஊரடங்கு இருக்கிறதுனால நிறைய பேருடைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து நிறைய பழுதா இருந்தது. அவர்கள் வந்து சரி செய்ய முடியாம ஒரு அரசுக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க.
அது மட்டும் இல்லாம வேளாண் உபகரணங்கள் பம்பு செட்டு பழுது பார்க்கும் கடைகள் நிறைய இடங்கள்ல வந்து மோட்டார் ஒரு மாதமா வந்து சில இடங்கள்ல பழுது பார்த்தா கூட அதை வந்து பாக்குறதுக்கு கடைகள் இல்லைன்னு சொல்லிட்டு அரசுக்கு கோரிக்கை வந்தது. அந்த அடிப்படையில வந்து கொடுத்திருக்காங்க. அந்த கடைகள் வந்து காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த 11 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1500 டாஸ்மாக் கடைகள் செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய 14ஆம் தேதி வரை மாணவர் சேர்க்கை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் மட்டும் மாணவர் சேர்க்கை முதலாம் வகுப்பு மாணவர் சேர்க்கை 10ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு செல்லக்கூடியவர்களுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறும். இதற்காக அனைத்து தலைமை ஆசிரியர்களும் வரக்கூடிய திங்கட்கிழமை அந்தந்த பள்ளிகளுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதன் மூலியமாக மாணவர்களுக்கான பாட புத்தகங்களும் இன்றையிலிருந்து அந்தந்த அரசு பள்ளிகளுக்கு சென்றிருக்கின்ற அட்மிஷன் போட்டோம்னா அவங்களுக்கு புத்தகங்கள் கொடுத்து அனுப்பப்படும். ஆனால் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு இதில் இல்லை. இந்த இரண்டு விதமான ஊரடங்கு நீட்டிப்புலுமே வந்து பொது போக்குவரத்தை பற்றி எதையுமே சொல்லல. ஏன்னா இந்த முறை வந்து அரசு பேருந்து உருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அரசு பேருந்து பொது போக்குவரத்திற்கு அனுமதி வழங்கப்படாமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜூன் 21 வரை என்னென்ன என்பது குறித்த அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த 27 மாவட்டங்களில் மட்டும்தான் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தகுந்த ஒன்று. ஏனென்றால் கூட்டம் அங்கே அதிகமாக சேர்வதை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே அங்கும் செயல்பட அனுமதிக்கப்படும். மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் மதுக்கடைகளுக்கு படையெடுக்க வேண்டாம் என்பது பொருள். இந்த மாவட்டங்களில் இருப்பவர்களுக்கும் உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் விடுக்கப்பட்டுள்ளன. ஜூன் 21 வரை என்று குறிப்பிட்டிருக்கிறார்களே, தளர்வுகள் இவ்வாறாக அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன கொஞ்சம் கொஞ்சமாக. இதில் ஒன்றிய அரசின் வழிகாட்டுதல்கள் அல்லது அழுத்தங்கள் என்னென்ன இருக்கின்றன ரமேஷ்? நிச்சயமாக மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சகம் ஒரு வழிகாட்டு நெறிமுறை ஏற்கனவே வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை நீங்கள் இந்த ஊரடங்கு நடைமுறைகளை பின்பற்றுங்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லி அவர்கள் கடந்த இந்த மாத தொடக்கத்திலே ஒரு செய்தி குறிப்பை கொடுத்திருந்திருக்கார்கள். அந்த அடிப்படையில் தான் அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களும் இந்த 21 அல்லது சில மாநிலங்களில் 20 ஜூன் 20 என ஊரடங்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லியிருக்கிறது போல ஒவ்வொன்றிற்கும் நேர கட்டுப்பாடு, அதாவது வந்து தகவல் தொழில்நுட்பம் ஐடி நிறுவனங்களை பொறுத்தவரை அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாங்க. தற்போது 20% பணியாளர்கள் அல்லது 10 நபர்கள் மட்டும் பணிபுரிய அனுமதிக்கப்படும். ஏன்னா அவங்க நிர்வாக ரீதியாக சில பணிகளை செய்ய வேண்டும். ஏன்னா இங்கிருந்துதான் அவர்கள் மற்ற பணியாட்களை வந்து கோஆர்டினேட் செய்ய வேண்டும். அதனால் அந்த நபர்களுக்கு தற்போது அந்த ஐடி கம்பெனிகளுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். வீட்டு வசதி நிறுவனம், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த நகை அடகு வைக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள், இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் தங்களுக்கும் வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கும் காப்பீட்டு நிறுவனங்கள், நீங்க சொன்னது போல காப்பீட்டு நிறுவனங்கள் கடந்த மே மாதம் போடப்பட்ட லாக்டவுன்ல இருந்து ரிலாக்சேஷன் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த முறை வந்து காப்பீட்டு நிறுவனங்களும் வெளியில் வரலாம் என்ற ஒரு அறிவிப்பு 27 மாவட்டங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக காவல்துறையின் தீவிர கட்டுப்படுத்துதல்களுக்காக காத்திராமல் பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக உரிய நடவடிக்கைகளை ஒத்துழைப்பின் வாயிலாக தர வேண்டும். அண்மை தகவல்களை தந்தமைக்கு நன்றி ரமேஷ்.